ஒருவன் கண்ணியமானவன் என்று பேரெடுக்க யார் காரணம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகளே புண்ணியம் செய்திருந்தால் அவனுக்கு தான் தெளிவு இருக்கும். அப்போ அவன் தான் உண்மை அறிந்து கொள்ள முடியும். ஆக துறவரத்தை இல்லறத்தான் தெளிவு இல்லறத்தானுக்கு விரைவில் ஞானம் கிடைப்பது காரணம் பாதுகாப்பு அவனுக்கு இருக்குது. அவன் கண்ணியமானவன் என்று பேர் எடுப்பான். நான் சென்ற முறை சொல்லியிருக்கேன், ஒருவன் கண்ணியமானவன் என்று பேர் எடுப்பது காரணம் மனைவியனுடைய கருணைன்னு சொல்லியிருக்கிறேன். எழுகின்ற காமத்தை மனைவி உணவு தீர்ப்பதனால் தான் கண்ணியவான் சான்றோன் உயர்ந்தவன் என்று சொல்கிறான். இல்லையென்றால் கண்ட இடத்தில் கண்ட பெண்களோடு கூடும்போது பாவி என்ற பேர் நிச்சயம் வந்துவிடும். எந்த லட்சியத்துக்காக அவன் இது துறவு மேற்கொண்டாலும் அந்த லட்சியத்தை அந்த லட்சியத்தில் வெற்றி பெற முடியாது போய்விடும். அப்போ இல்லை ஏன் இல்லறத்தை கொண்டு இல்லறத்தையோ இல்லை இது சன்மார்க்கம் இதற்கு இல்லறம் அவசியம் என்று சொல்ல காரணம் இது அந்த உடல் கூரை அறிந்து உடல் கூரை நன்கு அறிந்தவர்கள் தான் திருமணம் செய்து அதுபோல் ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வார்கள். உடல் கூரை அறியாமல் யாரும் துறவரத்தை மேற்கொள்ள முடியாது. உடம்பை தான் அறிந்து உடம்பை பற்றி அறிந்தவன் தான் ஞானியாக முடியும். உடம்பை பற்றி அறியாதவன் ஞானியாக முடியாது. காரணம் அவன் ஏது எங்கேயோ ஒரு பொருள் இருக்குன்று போவான். உடம்பறியாதவன் எங்கேயோ கடவுளை நேர எங்கேயோ ஒரு கடவுள் இருக்கிறார் அவரை போய் பார்க்கவும் நினைப்பான். உண்மை அறிந்தவன் கடவுள் நம்முள் இருக்கிறார். நம்முள் கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஒளிவடிவாக இருக்கிறார். எப்போ வெளிப்படுவார்? நம்மை வஞ்சிக்கக்கூடிய காமதேகம் நீங்கினால் உள்ளே அந்த காமதேகினால் ஒளி உடம்பு இருக்கும். ஒளி உடம்பில் எப்படி இருக்குன்னா ஜோதி ஒளிவாக இருக்கும். அந்த ஜோதி எப்படி இருக்கும்? ஒரு கோடி சூரியனுக்கு ஒப்பான ஜோதியை சொல்ல ஒன்றா ஆனந்தத்தை தரும். அந்த தேகம் எப்படி இருக்கும்? அழியாத தேகம். இப்போ நம்ம இந்த தேகம் அழியக்கூடியது. அப்போ இல்லை அழியக்கூடிய தேகம் அழியக்கூடியது. அந்த உடம்பு அழியாதது. அந்த உடம்பை பற்றி அறிந்தவன் தான் துறவு மேற்கொள்ள வேண்டும். அதை பற்றி தெரிந்து இல்லறத்தை நடத்த வேண்டும். அதுதான் வாழ்வியல் சன்மார்க்கம். வாழ்வியல புரிந்து கொண்டான், உடம்பை பற்றி புரிந்து கொண்டான், உயிரை பற்றி புரிந்து கொண்டான், மனைவியை பற்றி புரிந்து கொண்டான், உலகமெல்லாம் அனித்தியம் என்று அறிந்து கொண்டான், தெளிவான இடத்துக்கு வந்து விட்டான். அப்போ என்ன செய்யறான்? ஒவ்வொரு நாளும் அந்த உடம்பை காப்பாற உணவு அளந்து சாப்பிடுவான். சைவ உணவாக மேற்கொள்வான், அளந்து சாப்பிடுவான். இல்லறத்தை அளந்து உடம்பினோட தகுதி அறிந்து உடம்பை எப்படி செலவு செய்ய வேண்டும். உடம்பை அதிகமாக செலவு செய்தால் நோய் வந்துவிடும். செலவு செய்யாவிட்டால் மன உளைச்சல் வந்துவிடும். உடம்பை அதிகம் செலவு செய்தால் நோய் வந்துவிடும். உடம்பை செலவு செய்யப்பட்டால் காமம் வந்துவிடும். அப்போ உடல் கூரையை நன்கு அறிந்திருக்க வேண்டும். உடல் கூரை அறிந்தவன் நிச்சயமாக உயிரை பற்றி அறிவான், உடம்பை பற்றி அறிவான். அப்போ இந்த உடம்பை பற்றி அறிந்தவன் இல்லற நடத்தினால் அதுதான் சன்மார்க்கம். அப்போ உடம்பை பற்றி அறிந்து மனைவிட்டு அன்பு காட்டி அதன் போக்கிலேயே போவான். உடல் கூறு அறிந்து உடல் போக்கிலேயே செல்வான். பல ஆண்டுகள் ஆகும் ஒருவன் சித்தி பெறுவதற்கு. அதன் போக்கிலேயே சென்று ஒரு பக்கம் புண்ணியத்தை செய்வான், ஒரு பக்கம் பூஜை செய்வான். பாவி என்று பேரெடுக்க மாட்டான். பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டான். எந்த விதமான மாசில் அவன்கிட்ட இருக்காது. பொருளாதாரம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.